ஹலோ கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்துட்டு லியோட அப்டேட் தான். அது என்னன்னாக்கா, விஜய் ஃபேன்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக அவங்க இந்த வீடியோ வந்துட்டு அன்அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க, பட் ஒஃபிஷியலாக ஒன்றும் வரல. அன்அஃபிஷியலாக வந்த ரிப்போர்ட்ஸ் தான் இது. என்னன்னாக்கா, லியோ பார்ட் டூ இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ, லைக் எப்படி விக்ரம் கைதி அண்ட் விக்ரம் எப்படி வந்துச்சு, பார்ட் ஒன் பார்ட் டூ ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயும் இப்போ நான் எண்ட்லேயும் ஒரு இன்ட்டு தரவார் லோகேஷ் கனகராஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பர்சன்ட் உண்மைன்னு தெரில. 95% உண்மை இருக்குது, சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா அது பெரிய ஒரு படமாக பில்டப் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் மேபி இருக்கலாம், அவங்க சொல்கிற மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூ இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் தான், ஒஃபிஷியலாக தான் தெரிய வரும் அது ரியலாக ரியல் இல்லையான்ட்டு. பட் நான் அந்தமாதிரி இருந்தால் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கேன், ஏன்னா எனக்கு அந்தமாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது ரீச் ஆகட்டும், அதோட பட்ஜெட் வைஸ் ஆகட்டும், அதோட கலெக்ஷன் ஆகட்டும், வேறு லெவலில் விஜய் சார் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த விஜய் ஃபனா எனக்கு இருக்கணும்னு தோணுது, அது எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா அவர் லோகேஷ் கனகராஜ் சம்பவம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அது ஏதோ ஒரு பெரிய படமாக பண்ணலான்ட்டு அவர் ஒரு ஏம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நானும் அதுக்கு ஈவெல்லாம் வெயிட் பண்ணிக்கிறேன் லியோக்கு. மேலே மாதிரி அப்டேட் எப்படி எப்படி வருதுன்னு தெரில. இன்னொரு ஒரு பெரிய அப்டேட் என்னன்னாக்கா, லியோ மீ வந்துட்டு ஐமேக்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்கோ, ஐமேக்ஸ் ஷூட் பண்ணிடுறாங்க அந்த ஃபிலிமை. அது ஒரு அஃபிஷியல் நியூஸ் தான், அஃபிஷியலாக இன்னும் வரல, பட் அது கன்ஃபார்ம் நியூஸ். ஐமேக்ஸ்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ஃபிலிமை. இன்னும் ரீச் பயங்கரமாக கிடைக்கும். லாஸ்ட்டாக நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸில் வந்திருந்தா ஐமேக்ஸ் வந்திருந்தா RRR அந்த KGF தான். அதுக்கப்புறம் எந்த படமும் ஐமேக்ஸ் ரிலீஸ் ஆகல. நம்ம இந்தியன் ஃபிலிமில் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க போது வந்துட்டு லியோ ஃபிலிம் தான். அது ஒரு பெரிய ஹாப்பி தருது. அது விஜய் ஃபேனாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த அப்டேட் உங்களுக்கு தரலான்னு தான் ஒரு வீடியோ போடலான்னு பண்ணேன். அந்த லியோ பார்ட் டூ வரதாகட்டும், இப்போ டைமேக்ஸ் ரிலீஸ் ஆகிறதாகட்டும், ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கும் அது விஜய் ஃபேனாக. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் மேலும் அப்டேட் இந்த வீடியோ சேனல் வந்துட்டே இருக்கும். ப்ளீஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கைஸ், நான் புதுசாக ஓப்பன் பண்ண சேனல் இது. கைஸ் எல்லா மூவி பர்ஃப் ஆக்குறவங்க, ரஜினி ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், ஆக்சுவலி நான் விஜய் ஃபேன்றதுனால நீங்கள் விஜய் ஃபேன் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதீங்க, எல்லா ஃபேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூவி பற்றி எல்லா மூவியோட அப்டேட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் நான் பண்ணுறேன். ப்ளீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ண பண்ண தான் எனக்கு மோட்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு அப்டேட் போட எனக்கும் ஒரு இதாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதுனா உங்களுக்கு சொல்லணுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சரிவீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.